ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி திட்டத்துடைய ஒரு மைல்கல் அப்படின்னு இன்றைக்கி சொல்லலாம். ஏன்னா இல்லம் தேடி கல்வி திட்டத்தினுடைய 200,000 மையத்தை நம்மளுடைய சிஎம் மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி வந்து தொடங்கி வச்சுருக்காரு. அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் ஆராஞ்சி ஊராட்சியில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கி இந்த மையத்தை தொடங்கி வச்சுருக்காரு. அதாவது இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இல்லம் தேடி கல்வியில் 7.26 லட்சம் பேர் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க. அதில் 2 லட்சம் தன்னார்வலர்களுக்கு கற்பிக்கக்கூடிய அந்த சேவையை நம்ம தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கு. இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா தமிழகம் முழுக்க 34 லட்சம் மாணவ மாணவிகள் வந்து பாடம் கற்றுக்கிட்டு வராங்க. ஆரம்பத்தில் ஓரளவுக்கு தான் வந்து பெயர் பெற்றிருந்த இந்த திட்டம் இப்போ மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து பெற்றிருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இல்லம் தேடி கல்வியினுடைய சிறப்பு பணி அலுவலரான திரு இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் முக்கிய காரணம் நம்மளுடைய தன்னார்வலர்களும் மாணவர்களும். ஸோ இன்றைக்கி நண்பகல் 12 மணி அளவில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டு இந்த மையத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இல்லம் தேடி கல்வி தொடர்பாக ஒரு காணொலி ஒன்றையும் வந்து நம்ம முதலமைச்சர் வந்து வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரீடிங் மாரத்தான் வந்து இப்போது ஜூன் ஸ்டார்டிங்கில் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ரீடிங் மாரத்தானில் காம்படிஷனில் யாரெல்லாம் ஜெயித்தாங்களோ அந்த வெற்றியாளர்களுக்கு கோப்பைகள் எல்லாம் வழங்கி, அது மட்டும் இல்லாமல் புகைப்பட புத்தகத்தையும் ஸ்டாலின் வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ்பெண்ணாத்தூர் சோமாசிப்பாடி கிராமத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி உள்ளடக்கிய இல்ல பராமரிப்பு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து இல்லம் தேடி கல்வியினுடைய 200,000 மையத்தை வந்து தொடங்கிறதுக்கு வந்திருந்தார். ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆக்சுவலாக அந்த பெற்றோர்களுக்கும் சரி, அதில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, எந்த அளவுக்கு வந்து இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது கொரோனாவுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து தொடங்கின இவ்வளோ குறைஞ்ச காலத்திலே வந்து 2 லட்சம் மையங்கள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. நன்றி.